நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு பொதுவா ஆசைனா என்னன்னு அதனோட உட்பொருள் என்னங்கறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இப்ப இன்பத்துக்கு ஆசைப்படுறோம், வசதியா வாழ்றதுக்கு ஆசைப்படுறோம், சுகபோகத்துக்கு ஆசைப்படுறோம், அன்புக்கு ஆசைப்படுறோம், பாதுகாப்புக்கு ஆசைப்படுறோம். இப்படி ஆசை வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது. நம்ம ஆசையை வந்து பெரியவங்க வந்து மூணா பிரிச்சு சொல்றாங்க. அதாவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு சொல்லிட்டு. மண்ணாசைங்கிறது அதிகமா சொத்து நலப்புலம் வச்சுக்கிறது, பொன்னாசைங்கிறது அதிகமா செல்வம் வச்சுக்கிறது, பெண்ணாசைங்கிறது விரும்புற பெண்ணோட தொடர்புல இருக்கிறது. இப்ப இதோட உட்பொருளை நம்ம பாத்துக்கலாம். இப்ப பெண்ணாசைங்கிறது ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மீது கொள்ற ஆசையா? அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் மேல ஆசைப்படுறதே கிடையாதா? அது எந்த கணக்குலையும் வராதா? அதனால பெண்ணாசைங்கிறது இந்திரிய சுகத்தின் மேல உள்ள ஆசை. இப்ப நம்மளோட இந்திரியம் எல்லாமே சில வகையான இன்பத்தை நுகர்ந்து அறியறதுக்கு ஏத்தபடி இருக்குது. இப்ப சுவையான உணவு, சுவை இல்லாத உணவுன்னு அறியறதுக்கு நாக்கு இருக்குது. அதே மாதிரி மிதமான வெப்பத்தையும் மிதமான குளிரையும் விரும்புற வகையில நம்ம உடல் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்படி நம்மோட ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஏதோ ஒரு வகையான சுகத்தை நுகர்ந்து அதன் மேல ஈடுபாடு காட்டுது. அதுக்கு பிடித்தமான அம்சத்தை அடைய விரும்புது, பிடித்தமில்லாத அம்சத்தை வெறுத்து தள்ளுது. இப்ப கடும் குளிரையும் கடும் வெப்பத்தையும் நாம விரும்புறதே கிடையாது. அருவறுப்பான சுவையுள்ள உணவை நாம விரும்புறது கிடையாது. நாம விரும்பக்கூடிய இந்திரிய சுகத்தின் மேல அதிகமா ஈடுபாடு காட்டுறதத்தான் இந்த பெண்ணாசை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பொன்னாசைக்கு வருவோம். இந்த பொன்னாசைங்கிறத பொதுவா என்னவோ எல்லாரும் தங்கத்தை மேல ஆசைப்படுற மாதிரி எடுத்துக்கிறாங்க. பொண்ணுங்கிறது வந்து இங்க பணத்தையும் குறிக்குது, நாம செல்வ செழிப்பா இருக்க ஆசைப்படுறதையும் குறிக்குது. பணங்கிறது வெறும் அச்சடிச்ச காகிதம் தான், வெறும் காகிதத்தை கட்டுக்கட்டா அடிக்க வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? பணத்தால நம்மளுக்கு தேவையான வீடு, காரு, தோட்டம்னு அப்புறம் தேவைக்கு அதிகமா ஆடம்பரமான துணிமணி வாங்கி குவிக்கிறதான் இது குறிக்குது. இதெல்லாம் வாங்கறதுக்கு பணம் ரொம்ப தேவையா இருக்குது. நாம பணத்து மேல அதனால ஆசை வைக்கிறோம். அதனால பணத்து மேல ஆசைங்கிறத உண்மையில பொருட்கள் மீதான ஆசைதான். இப்ப பொன்னாசை அப்படிங்கிறது உண்மையில பொருளாசை தான், பெண்ணாசை அப்படிங்கிறது உண்மையில உடல் சுகங்கள் மேல உள்ள ஆசை. அடுத்தாப்புல வர்றது மண்ணாசை, அதிகமா நிலப்புலன் வச்சுக்கிறதுனால வர ஆசை. இது மண்ணாசை. இப்ப நிலப்புலன்கிறது மட்டும் பொருள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இப்ப ராஜாக்களை பத்தி சொல்லும்போது அவர் மண்ணாசையை கொண்டு பல நாட்டோட போர் செஞ்சு பல நாட்டை வந்து கைப்பற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெரிய நிலப்பரப்பு மேல ஆசைப்பட்டு அதை கைப்பற்றுறதுதான் மண்ணாசையா? அப்படி இல்ல. மண்ணாசைங்கிறது நிலப்பரப்பை குறிக்கல, அந்த நிலப்பரப்ப ஆட்சி செய்யறத குறிக்குது. இதனால அந்த ஆட்சி செய்யற அதிகாரம் இருக்கு பாருங்க, அந்த அதிகாரம் செலுத்துற ஆசையை தான் குறிக்குது. அதனால வந்து பெண்ணாசைங்கிறது உடலாசை, பொன்னாசைங்கிறது பொருளாசை, மண்ணாசைங்கிறது அதிகார ஆசை. இப்ப ஆசையை பத்தி நம்ம எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டோம். நாளைக்கு வந்து நம்ம ஆசையற்ற நிலை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேத்து ஆசைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு ஆசையற்ற நிலை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப ஆசையற்ற நிலையை வந்து ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. பெண்ணாசையற்றிருத்தல் அப்படின்னா உடல் அளவுல ஆசையை துறந்திருத்தல்னு பொருள். அப்படின்னா நல்ல இனிமையான சுவையான உணவை சாப்பிடக்கூடாது, அருவறுப்பான உணவைத்தான் சாப்பிடணும்னு அர்த்தமா? கடும் குளிரையும் ஏத்துக்கணும்னு அர்த்தமா? அப்படி இல்லை. இந்திரிய சுகத்தையே பிரதானமா வச்சு அதுக்கு அடிமையாகிடக்கூடாது அப்படின்னு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொன்னாசைங்கிற பொருளாசையிலிருந்து விடுபடுதல் அப்படின்னா எல்லா பொருளையும் விட்டுபிட்டு ஓட்டாண்டியா பிச்சை எடுக்கணும்னு அர்த்தமா? அப்படி கிடையாது.
பொருட்களுக்கு தேவையற்ற முக்கியத்துவம் தந்து அதுக்கு அடிமையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. இப்ப மண்ணாசையிலிருந்து அதாவது அதிகார ஆசையிலிருந்து விடுபடுறது அப்படின்னா எதை சொல்றது? உண்மையில இதுதான் இந்த அதிகார ஆசையிலிருந்து விடுபடுறது மட்டுமே குறிக்குது. இந்திரிய சுகங்கள்ல நீங்க ஈடுபாடு காட்டினா அதுல தவறு கிடையாது. ஆனா மண்ணாசைங்கிறது முழுக்க முழுக்க தவறானது. அதிகார ஆசை வந்து முற்றிலும் தவறானது. மண்ணாசையிலிருந்து மட்டும் முழுசாவே நம்ம விடுபட்டுருணும். மண்ணாசை கொஞ்சம் வச்சிருந்தா கூட அது ஆன்மீகத்துக்கு விரோதமா இருக்குது. மண்ணாசைங்கிறது அதிகார ஆசை. இதை முட்டு முச்சூடுமா நம்ம வேற இருக்கணும். எல்லாமே என் விருப்பப்படி தான் நடக்கணும்னு என்றது, நான் சொல்றதை தான் மற்றவங்க ஏற்றுக்கணும்னு என்றது, நான் சொல்றது தான் சரின்னு என்றது, எல்லாமே இந்த மண்ணாசைங்கிற அதிகார ஆசையில தான் வருது. ஒவ்வொருத்தருமே தன்னோட முடிவை அடுத்தவங்க மேல திணிக்கிறதுக்கு பாக்குறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடும் மோதலும் ஏற்படுது. எல்லாருமே தான் விருப்பப்படி தான் அடுத்தவங்க நடக்கணும்னு விரும்புறாங்க. இதனாலேயே எல்லாருமே அதிகாரியா இருக்கத்தான் ஆசைப்படுறாங்க. யாருமே ஊழியரா இருக்கிறதுக்கு விரும்புறதே இல்ல. அதிகாரத்து மேல நாம் கொண்ட ஆசைதான் நமக்குள்ளார ஆணவமா செயல்படுது. அதிகார ஆசை கொண்டவன் தான் தன்னை வந்து மற்றவங்களிருந்து ரொம்ப மேம்பட்டவனா கருதுறான். இங்கதான் இந்த நான் அப்படிங்கிற ஒரு தனித்த உணர்வு இந்த மண்ணாசையினாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. முற்றும் திறந்ததா சொல்ற சாதுக்கள் கூட இந்த மண்ணாசையிலிருந்து விடுபட முடியாம இருக்காங்க. ஏன்னா இந்த மண்ணாசையை துறந்த ஒருத்தர்கிட்ட நான் அப்படிங்கிற தனித்த உணர்வு எதுவுமே இருக்கிறது இல்ல. நான் அப்படிங்கிற இந்த நிழல் மனிதனை துறத்திலே உண்மையான துறவாகும். அதுவே மண்ணாசையை நீங்கிய நிலையும் ஆகும். நான் அப்படிங்கிற அந்த நிழல் மனிதன் தான் தனக்கு மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கலாம். இதன் காரணமா தான் இந்த மண்ணாசையை துறந்த நிலையை வந்து மானாபிமானம் கெட்ட நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது ஒண்ணு ஒரு அவமானமான கேவலமான நிலை கிடையாது. மானாபிமானத்தை பிரதானமா கருதுற இந்த நான் அப்படிங்கிற அந்த நிழல் மனிதன் இங்க இல்ல. அதுக்காக பணி உடைமையை காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பணி உடைமையை காட்டுறதுங்கிறது தான் காட்டுறதுனால தான் பணிவா கருதப்பட்டு பாராட்டப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தை அடிப்படையா கொண்டு அது அங்க செயல்பட ஆரம்பிச்சிருது. இந்த எதிர்பார்ப்பு கூட ஒரு மண்ணாசையோட இயக்கமா இருக்கு. அதனால இந்த பணி உடைமையை பத்தி நம்ம சொல்லல. அதனால தன்னை பத்தி நேர்மறையாவோ எதிர்மறையாவோ எந்த முக்கியத்துவமும் தராம இந்த நான்கிற நிழல் மனுஷனே இல்லாத ஒரு சகஜ நிலை தான் மண்ணாசை அற்ற நிலையாகும். ஆகவே மண்ணாசை அற்ற நிலையே ஆசையற்ற நிலையாகும். மற்ற ஆசை எல்லாமே மண்ணாசைய ஆதாரமா வச்சு தான் இயங்குது. இந்த ஆசை எல்லாமே இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது மற்ற ஆசைகள்லாம். ஆனா மண்ணாசை இருக்கவே கூடாது. மண்ணாசை அறுதலே ஆசை அறுதலாகும். மண்ணாசை அறுதலே மெய்யான துறவு. மண்ணாசை அறுதலே மெய்யான வாழ்வு. மண்ணாசை அறுதலே மெய்யான வாழ்வு. மற்ற அனைத்துமே ஒரு சராசரி மனித வாழ்வுதான். நன்றி, வணக்கம்.